Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 சிஸ்டத்தை எப்படி ஸ்பீடா இன்கிரீஸ் பண்ணலாம்னு பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பவர் ஆப்ஷனை பயன்படுத்தி சர்ச் பாக்ஸ்ல வந்து பவர் னு டைப் பண்ணீங்க. உடனே பவர் ஸ்லிப் செட்டிங்ஸ் னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க விண்டோவை. செகண்ட் வந்து டிசேபிள் அன்வான்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ். டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். தென் டாஸ்க் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கிங்க. தென் வந்து ஸ்டார்ட் அப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய சர்வீசஸ்ஸு டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு தேவையானது டிசைட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ இதில் வந்து பேனசோனிக் சிஸ்டத்தை வந்து டிசைட் பண்ணுறேன். தென் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். தென் ஸ்கைப், அதை வந்து நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் விண்டோஸ் அப்டேட் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அண்டு ஒண்டர் ஷேர் ஸ்டுடியோவும் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். தென் க்ளோஸ் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து டிஃப்ராக்மெண்ட் ஆப்டிமைஸ் ட்ரைவ். சர்ச் பாக்ஸில் வந்து டிஃப்ராக்மெண்ட் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் ட்ரைவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சி ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள். ஆப்டிமை அனலைஸ் கொடுத்துட்டு அனலைஸ் ரன் ஆகும். தென் கிளிக் பாயிண்ட் வந்து டெலிட் அன்னெசரி டெம்பரரி ஃபைல்ஸ். ரன் விண்டோ க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ப்ரெசன்டேஜ் டெம் ப்ரெசன்டேஜ் பட்டனை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகும். அதை வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு நாலு சர்வீசஸ் ரன் ஆகிட்டுருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் டெலிட் ஆக முடியல. தென் வந்து ரன் பட்டன் ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து டெம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஃபைலையும் டெல் பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து சம் சர்வீசஸ் ரன் ஆகிட்டுருக்கிறதுனால வந்து உங்களுக்கு டெல் பண்ண முடியாது. தென் ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிங்க. ப்ரீ டக்குன்ட்டு ப்ரீ பேட்ச்னு டைப் பண்ணுங்கள். கண்ணி கொடுத்துங்க. இதுலேயும் வந்து எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணி டெல் பண்ணுங்கள். டெல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ளீனப் டெஸ்க்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். சர்ச் பாக்ஸில் வந்து க்ளீனப் கொடுங்க. க்ளீனப்னு டைப் பண்ணுங்கள். அதில் டிஸ்க்கு க்ளீனப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சி ட்ரைவ் சூஸ் பண்ணுங்கள். தென் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எதுலெல்லாம் டேட்டா டெம்பரரி ஃபைல் இருக்குன்னு உங்களுக்கு அதில் சைட்லேயே வந்து உங்களுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு கேட்கும் டெம் டெல் பண்ணுமான்னு கேட்கும். டெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி அந்த ப்ராசஸ் நடக்கும். இது வந்து ஃபியூ மினிட்ஸ் ரன் ஆகும் இந்த ப்ராசஸ். ஆறாவது வந்து ரிடியூஸ் ரன் டைம் சர்வீசஸ். ரன்னில் போய்ட்டு எம்எஸ் கான்பிக் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து தேவையில்லாத சர்வீசஸ் வந்து அன்டிக் பண்ணிடுங்க. நான் இந்த இதில் வந்து ஏஎஸ்பி டாட் நெட், செல்லர், கம்ப்யூட்டர் ப்ரௌசர், சம்திங் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் வந்து நான் சிசி கிளீனர் அண்டு ஆப்டிமைஸ் ட்ரைவ்ஸ், சிட்ரிக்ஸு இந்த இதையெல்லாம் வந்து நான் அன்டிக் பண்ணிக்கிறேன். இது அந்த இந்த சர்வீசஸ்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் என்னென்ன சர்வீசஸ் ரன் தேவையில்லாமல் ரன் ஆகிட்டுருக்குன்னு. தென் கிளிக்கு ஓகே. ரீஸ்டார்ட் கேட்கும். நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணல. ஏழாவது பாயிண்ட் வந்து ஆர்இஜிஇடிஏடி போயிடுங்க. போயிட்டு ஹெச்கி கரண்ட் யூஸர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்
அல்லது மவுஸை கிளிக் பண்ணிக்கிங்க. மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸ் ஹவர் வித்து மவுஸ் ஹவர் டைம் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் 400 டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 10 டைப் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஓகே கொடுங்க. அப்புறம் வந்து டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் மானிட்டர் மெனு ஷோ டிலே கிளிக் பண்ணிவிட்டு 10 கிளிக் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்கள். 8வது பாயிண்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ். மை கம்ப்யூட்டர் திஸ் பீஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிடுங்க. அட்வான்ஸு கிளிக் பண்ணுங்கள். தென் பர்ஃபார்மன்ஸில் விஷுவல் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் அதுவாகவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக அதுவாகவே ஸ்டாப் பண்ணிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கஸ்டமர் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. தென் கிளிக் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அடுத்து வந்து விண்டோஸ் அப்டேட். செட்டிங்ஸ் போய்விடுங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்விடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு விண்டோஸ் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்டேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து எல்லாமே பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து இது வந்து 10th பாயிண்ட் வந்து ஸ்டோரேஜ் சென்ஸ். செட்டிங்ஸ் போங்க. போயிட்டு சிஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ். தென் வந்து அது வந்து ஆல்ரெடி ஆஃபில் இருக்கும், நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் சென்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் டெம்பரரி ஃபைல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பர்டிகுலர் டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ். இந்த டாப் 10 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸ் 10 மிஷினை ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.